குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் உங்க எல்லாருக்குமே இனிப்பான ஜாலியான ஒரு செய்தி நீங்க எல்லாருமே அடுத்த வகுப்புக்கு பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க எல்லாரும் தேர்ச்சி அடைந்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் குட்டீஸ் இந்த லாக்டவுனில் பள்ளிக்கூடம் போய் உங்களால் படிக்க முடியல இருந்தாலும் இந்த யூடியூப் மூலமாக காணொளி வீடியோவில் நீங்கள் பாடங்களை படிக்கிறீங்க தொலைக்காட்சி மூலமாக படிக்கிறீங்க ஆன்லைன் வகுப்பில் படிக்கிறீங்க இல்லையா குட்டீஸ் நம்ம எழுத்துக்களெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டால் சுலபமாக இருக்கும் இல்லையா நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம எழுத்துக்களெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி எழுதி பார்த்துக்கலாம் அப்போ நமக்கு மறக்கவே மறக்காது ஓகேவா குட்டீஸ் வாங்க நாம் ஜாலியாக படிக்கலாம் இது ஒரு நினைவூட்டல் வீடியோ குட்டீஸ் தமிழில் அ ஆஇ எழுத்துக்களை நாம் உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இது தமிழ் எழுத்துக்களுக்கு உயிர் போல் இருக்குது இந்த ஆலருந்து வரைக்கும் உள்ள எழுத்துக்களை ஒருமுறை சொல்லி பார்க்கலாமா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அ ஏ இந்த பாடலை நீங்களும் கூடவே சேர்ந்து பாடுங்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அ ஏ ஐ ஓ ஊ நீங்களும் அருமையாக பாடுறீங்க குட்டி இன்னைக்கு நாம் இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டில் ஆவ மட்டுந்தான் பார்க்க போகிறோம் குட்டி சிந்த பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் ஒரு வார்த்தையில் துவக்கத்தில் தான் வரும் நடுவில் வராது இறுதியிலையும் வராது அதனால் இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களையும் மொழியின் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி நாம் இந்த ஆ என்ற எழுத்தில் மட்டும் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு அடுத்தடுத்த எழுத்துக்களை நாம் தொடர்ச்சியாக படிக்கலாம் இப்போ அ என்ற எழுத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் அம்மா அரிசி அன்னம் அலைபேசி அல்லி அணில் அப்பளம் குட்டி சிந்தை வார்த்தைகளை பாருங்கள் இதில் எல்லாமே அ என்ற எழுத்து வார்த்தையோட முதலில் தான் வருது இல்லையா இந்த வார்த்தைகளை நீங்க、மீண்டும் ஒரு முறை சொல்லி பாருங்க அம்மா அரிசி அண்ணம் அலைபேசி அண்ணில் அணில் அப்பளம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க குட்டீஸ் இந்த சொற்களை நம்ம நோட்டு புத்தகத்தில் எழுதலாமா அ இம்மா அம்மா எழுதிட்டிங்களா அடுத்தது அ ரி சி அரிசி அடுத்தது நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம் அடுத்தது அடுத்தது அ அப்பளம் குட்டிஸ் இன்றைக்கி நாம் படித்த இந்த ஏழு சொற்களையும் திரும்ப திரும்ப நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்க பார்க்காம எழுத முயற்சி செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு அதிகமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடியும் ஓகே குட்டீஸ் நாம் நாளைக்கு ஆ என்ற எழுத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் பை